கபா கார்ட்டூன் ஸ்பிரிங் போயிட்டு இருக்கோம். நேம் ஹாஷ்மா. ஹாஷ்மா தி குரேஸ் தே ஆர் செட்டில் இட் ஹியர். ஓகே. சோ மேல மேல வச்சு கட்டி இருக்காங்க வீடு. ஒரு வழியா 4.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் கபா கார்ட்டூன் ஸ்பிரிங். இங்க போட்டுருக்கு பாருங்க கபா கார்ட்டூன் ஸ்பிரிங். நான் ஏதோ 2 கிலோமீட்டர்னால 20 நிமிஷம் நடந்து போயலாம்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் முக்கால் மணி நேரமா நடந்துட்டு இருக்கோம். பாருங்க அபா கார்ட்டூன் பீக்கு, அதுக்கு கீழே அந்த கிளேசியர்லேருந்து அப்படியே தண்ணி வர மாட்டிருக்கு. இப்போ எல்லாம் ஆனால் இது மாதிரி தான் தெரியுது, எல்லாம் உருகிருச்சு ஆல்ரெடி. சரி போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் ஸ்ப்ரிங்கில். ரைட்டுன்னு போட்டிருந்தது, சரி திரும்பணும்னு கொஞ்சம் தூரத்தில் வந்துன்னு பார்த்தா மறுபடியும் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கும், வர்ற மாதிரியே தெரியலையே. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பக்கம் வந்துருவ மாட்டிருக்கேன். உங்க ஒரு பசங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்களை கேட்போம். ஹபா கார்ட்டூன் ஸ்பிரிங். ஓ ஓகே, தேங்க்யூ சார். ஏ ஆல் டைட், தேங்க்யூ. स्प्रिंग स्ट्रेट एंड लेफ्ट. ओके थैंक्स फॉर थैंक्स. ஆஹா இங்க இருந்து நடந்து போக மாட்டேங்க, ரொம்ப தூரம் இன்னுமே இல்ல. ஐயோ இது இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இது பார்க்கல. அப்படி இருந்தது 15 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் பக்கமாக நடந்துட்டுருக்குறோம். தான் இதோ வந்துடுச்சு இதோ வந்துடுச்சு, நமக்கு பூச்சாணி காட்டிகிட்டே இருக்கு இந்த ஸ்ப்ரிங்கு, ஆனால் வரமாட்டேங்குது. இதுதானா மலையிலிருந்து தண்ணி வந்து அந்த ஆத்துல கலக்குது. கண்டிப்பா இதோட பெருசா இருக்குமே. இன்னும் கொஞ்ச நேரம் போவோம். இப்போ புரியுது அவங்கெல்லாம் ஏன் அங்கேயே நின்ட்டாங்கன்னு. போயிட்டே இருக்குதே ஒழிய வாட்டர் ஃபாலும் இங்கே ஆனால் ஸ்ப்ரிங்கும் இங்கே ஆனால் நடந்துகிட்டே இருக்கவே ஒழிய எதுவும் வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்கணும். நம்ம என்னடா இவன் புளி வருது புளி வருது கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெளிய புளியை கட்ட மாட்டேங்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஐயோ 5.5 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. ஒரு 2-3 பேர் இருக்கா அவங்ககிட்ட கேட்போம். ஐயா அபா கார்ட்டூன் ஸ்பிரிங் சாரி ஐ டோன்ட் ஹிந்தி मेरे ख्याल से भी पीछे इधर रिस्ट्रिक्शन से ओके सो वी कांट गो आफ्टर दिस दैट्स राइट बट वेयर इज द स्प्रिंग स्प्रिंग इज राइट देयर आफ्टर 1 किलोमीटर आई गेस नो आई हैव सीन देयर इज नो स्प्रिंग इट इज डाउन यू हैव टू जस्ट यू व्हिच वे यू हैव टू फॉलो एंड दैट इज डाउन एंड दैट इज कम विद अस कम विद अस वेट ओके यू विल शो मी वेयर यू आर தமிழ்நாடு தமிழ்நாடு எஸ் ஓகே சென்னை சென்னை எஸ் ஓ தேர் இஸ் a hot and humid here and it's
little bit of colder here? Not now, because sun is here. It's very it's hot now actually. It should be around 25 degrees. Probably I'll feel cold in the evening or in the night when it comes down to 15 degree or 10 degree. But this is okay for us. This is okay. Yeah. This time. இங்க என்ன சொல்றாங்க, நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சின்னதா ஒரு பள்ள மாதிரி தண்ணி போச்சு, ஒரு வேளை அதைத்தான் ஸ்பின்னிங் சொல்றாங்களோ. அது இவ்வளவு தூரம் வந்தது இதுக்குத்தானா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. Here you come by foot or by foot? Yeah, by foot. They told it's only 2 kilometers from Dhawar. I was walking, it's almost 5.5 kilometers I walked. But anyway, fine, it was a nice experience. What people are very nice. People are very nice. Oh, common people are nice from everywhere. Yes. Even in India, even outside the India. Okay. Everywhere people are nice. As simple as that. Have you been to Tamil Nadu, Chennai? Madras. Madras is Chennai. Madras is Chennai? Yes. Now they have changed the name in 1997 itself. They have changed to Chennai. I have visited. Okay. VGP Golden Beach. That aquarium beach. Oh yeah, VGP. Okay. Yes. But in 2003. 2003. Okay. But in 2003. Okay. Nice to meet you, man. Thank you. What's your name? Basi. My name is Kumar. Kumar. Yeah. Ali Kumar. Oh yeah. Sandil Kumar. Sandil. Yeah. இருக்காங்க. Okay, I've just eaten some 5 or 6 bits. It won't be an issue. ஆமாங்க, எஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, இந்த சின்னதாக ஓட பாய் வந்துட்டு இருந்தேன். இதுதாங்க ஸ்பிரிங்க, அட கொடுமைய. நான் ஏதோ பெருசு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஹாட் ஸ்பிரிங் வேணா பாருங்க. இதுதான் ஸ்பிரிங்கு, சில பேர் அப்படி அங்கே ஆட்டோட கலந்துருது, அவ்வளோதான். ஓகேங்க, அப்படி கீழே குடிக்க போகலாம். ஆஹா, செம்ம ஜில்லுன்னு இருக்கு. கேட்டார் அப்பவே அந்த இது நம்ம பார்த்தோம்ல அந்த டீச்சர், குளிக்க போறீங்களா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு, முடியுமா அப்படின்னாரு. இப்பெல்லாம் வெயில் இருக்கே, தண்ணி ஓரளவுக்கு குடிக்கிற ரேஞ்சில் தான் இருக்கும், பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போதான் புரியுது அவங்க ஏன் வந்து உங்களால் முடியுமான்னு கேட்டாருன்னு. செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. சார் குடிச்சு பார்க்கலாம், தாகம் எடுக்குது. தண்ணி எப்படி இருக்குன்னு குடிச்சு
என்னன்னா, நம்ம வழக்கமாக வைக்கிற ஐஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. கையிலாம் அப்படியே விரைச்சிருது ரெண்டே நிமிஷத்தில். குடிக்கிறதுனா ஓகே தான், குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஏதோ வந்ததுக்கு தண்ணியை தெளிச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் குடிச்சு பார்த்தா நல்லாயிருக்கு. இப்படி கிளம்ப வண்டி தான். இந்த குரூப் வந்தாங்கள்ல, மறுபடியும் அவங்க தவார் வில்லேஜ் வழியாக தான் போகிறாங்களாட்ருக்கு. அப்படி கேட்டேன், போகிறபோது இறக்கிறோன்ட்டாங்க. அப்படியே லிஃப்ட் கேட்டு போகிற வண்டி தாங்க. மறுபடியும் எல்லாம் 5 கிலோமீட்டர் நடக்க முடியாதுப்பா சாமி. நீங்கள் நினைக்கலாம், என்னடாவே ஏதோ பெரிய பில்டப் கொடுத்தானே ஹப்பா கட்டுன்னு ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இத்திரும்பி தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. இதையா ஸ்ப்ரிங் அப்படின்னு எஃபெக்ட் கொடுத்தானே, எனக்கும் லைட் ஏமாற்றமாக தான் இருந்தது. அதோட ஏமாற்றம் பெருசாக குளிக்க முடியல, லைட்டாக தான் தண்ணியை தெளிச்சுக்கிட்டே ரொம்ப சில்னு இருந்தது தண்ணி. எப்படி அட்லீஸ்ட் அதாவது பண்ணவே எப்படி. ஆனால் வந்ததுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மக்களை நிறைய பார்த்தோம், அவங்கள்ட்ட பேசணும், அது நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பெரிய ஏமாற்றத்தை தராதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.